ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் கிச்சன் ப்ளஸ். இன்னைக்கு நாம குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் மில்க் வீட்லேயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால், கொக்கோ பவுடர், சாக்லேட் சிரப், காஃபி தூள். நீங்க ஏதாவது ஒரு காஃபி தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சன்ரைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சுகர் தேவையான அளவு. இப்ப இதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சி எடுத்துக்கிறோம். நம்ம ஜூஸ் அடிக்கிற மிக்சில தான் போடணும் சாக்லேட் மில்க். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் மில்க் அந்த நுரையோட வரும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க. கடையில வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே வராது. வீட்லயே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, முதல்ல வந்து நம்ம மிக்சியில கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த பால் நான் எடுத்திருக்கிறது ரெண்டு பேத்துக்கு வரும். ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் நான். கொக்கோ பவுடர் முதல்ல போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துறேன். மூணு ஸ்பூன் அளவுக்கு. பாருங்க, காஃபி தூள், காஃபி தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம எந்த காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் காஃபி தூள். சாக்லேட் சிரப் இது ஒரு ரெண்டு ஸ்பூன். பாருங்க, கொஞ்சமா பால் விட்டுக்கலாம். பால் விட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அந்த ஜூஸ் மிக்சர்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, கொக்கோ பவுடர், சாக்லேட் சிரப், சுகர் போட்டு லைட்டா அந்த பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சிருக்கு. உங்களுக்கு கடைசியா நல்ல நுரை வரும். அதுக்காக தான் இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இப்ப இத வந்து நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, சாக்லேட் மில்க் ரெடி. நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்க, நல்லா வந்து சூப்பரா வந்திருக்கு. இது வந்து அப்படியேவும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னாக்க நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு ஜில்னஸ் வந்தோடனே எடுத்து குடுக்கலாம். அருமையா வந்திருக்குது. கடையில இருக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம ரெகுலரா கூட குழந்தைங்களுக்கு வேணுங்கும் போது செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரீம் கிச்சன் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.